செய்திகள் தொடர்கின்றன. புத்தாண்டு பண்டிகை உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளிலும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. புத்தாண்டு கொண்டாட்டங்கள் மனிதர்களின் மனதில் புத்தெழுச்சியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்துகின்றன. உலகம் முழுவதும் புத்தாண்டை நள்ளிரவு முதல் பொதுமக்கள் பட்டாசுகள் வெடித்தும் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை தெரிவித்தும் கொண்டாடினர். அமெரிக்காவில் பல்வேறு நகரங்களிலும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு புத்தாண்டை உற்சாகத்துடன் வரவேற்றனர். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உலக பிரபல பாப் இசை பாடகி லேடி காகா உடன் சேர்ந்து பல ஆயிரக்கணக்கானோர் புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடினர். புத்தாண்டை ஒட்டி ஒருவருக்கு ஒருவர் முத்தமிட்டு தங்கள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். காம்போடியாவில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற அங்கோர் வாட் கோவிலில் 20,000 மேற்பட்ட பொதுமக்கள் திரண்டு புத்தாண்டை ஒட்டி இறைவனை தரிசனம் செய்தனர். ஸ்பெயின் தலைநகர் மாட்ரிட் நகரில் நடைபெற்ற புத்தாண்டு ஓட்ட நிகழ்ச்சியில் 40,000 பேர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் இளைஞர்கள், முதியவர்கள், குழந்தைகள் என அனைத்து தரப்பினரும் பங்கேற்று ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். புத்தாண்டை முன்னிட்டு சீனாவின் தலைநகர் பெய்ஜிங் நகரில் உள்ள தியானமன் சதுக்கத்தில் அந்நாட்டின் தேசிய கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 20,000 மேற்பட்டோர் பங்கேற்றனர். லிபியாவில் ஜனநாயக புரட்சியை நடத்தியுள்ள லிபிய மக்கள் புத்தாண்டை நம்பிக்கையுடன் கொண்டாடினர். சீனாவில் புத்தாண்டு தினத்தை ஒட்டி 3D எனப்படும் முப்பரிமாண தொலைக்காட்சி ஒளிபரப்பு கோலாகலமாக தொடங்கப்பட்டுள்ளது. 3D எனப்படும் முப்பரிமாண திரைப்படங்கள் குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவை ஆகும். திரைப்படம், இசை, செய்தி, பொழுதுபோக்கு, நகைச்சுவை, விளையாட்டு, வர்த்தகம் என்று பல்வேறு துறைகளிலும் தொலைக்காட்சி ஒளிபரப்புகள் வந்துள்ள நிலையில் சீனாவில் வித்தியாசமான முறையில் 3D தொலைக்காட்சி ஒளிபரப்பு சேவையும் தொடங்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு தினத்தில் கோலாகலமாக தொடங்கப்பட்டுள்ள இந்த 3D தொலைக்காட்சி ஒளிபரப்பிற்கு பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. சோதனை முயற்சியாக தொடங்கப்பட்டுள்ள இந்த 3D சேவையை பார்க்க தற்போது கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பதினாறாவது சென்னை ஓபன் ATP டென்னிஸ் போட்டி நுங்கம்பாக்கத்தில் நாளை தொடங்குகிறது. 1997 முதல் சென்னை ஓபன் ATP டென்னிஸ் போட்டி ஆண்டுதோறும் சென்னையில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டுக்கான 16வது சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டி நாளை நுங்கம்பாக்கத்தில் உள்ள SDAD மைதானத்தில் தொடங்குகிறது. வரும் 8ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் முன்னணி வீரர்கள் பலர் கலந்து கொள்கின்றனர். இந்தியா சார்பில் சோம்தேவ் தேவ் வர்மன் விளையாடுகிறார். மகேஷ் பூபதி, லியாண்டர் பயஸ் ஜோடி இதுவரை சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டியின் இரட்டை பிரிவில் இணைந்து விளையாடி வந்தனர். இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இந்த ஆண்டு வேறு ஜோடியுடன் களமிறங்கி விளையாட உள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 3013 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.